ஐயா வணக்கம். வணக்கம். தெற்காசிய நாடுகள் அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வரப்பெடுத்து நீரை நிலை நிறுத்தி நீங்கள் பருவநிலை மீட்டு உருவாக்கம் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உப்பு நிலமாக மாறிடுச்சு, அங்கே விவசாயமே செய்ய முடியல, வாழ தகுதியற்ற ஒரு நிலமாக இருக்குது. உங்கள் தமிழர் வேளாண்மை மூலமாக அதை எப்படி மீட்டெடுப்பீங்க, அது எந்த அறிவியல் முறை மூலமாக செயல்படுத்தலான்னு இருக்குங்க, இது சாத்தியமாக உடனடி சாத்தியமாக இது தமிழர் வேளாண்மை முறையின் மூலம்? உண்மைதான், தமிழர் வேளாண்மை முறையால் மட்டும்தாங்க இது சாத்தியம், வேறு எந்த முறையிலையும். முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஒரு வேலை வந்து உங்களுக்கு சும்மா சாதாரணமாக தானாகவே நடக்கிறது மாதிரி ஒரு வேலை இருந்தால் தாங்க நம்மளால் வேலையை செய்ய முடியும். எம்பையோ ரொம்ப எலும்பு ஒட்டிஞ்சு இரவும் பகலும் கண் ஒழிச்சு செய்கிற வேலைங்கிறது வந்து கடைசி காலம் வரைக்கும் செய்ய முடியாது நம்மளால். ஒரு வேலை ஆர்வம் மிகுதியால் கொஞ்ச நாளைக்கு செஞ்சால் கூட கொஞ்ச நாள் கழித்து அடுத்து போயிடும். ஒரு வேலை உங்களுக்கு தானாகவே நடந்துக்கணும், நீங்கள் விரும்பினாலே வேலை நடந்துக்கணும், அல்லது நீங்கள் ஒரு தடவை செஞ்சாலே பல தடவைக்கு அந்த வேலை தானாகவே நடந்துக்கணும், அல்லது ஒரே தடவையோடு அந்த வேலையே முடிஞ்சிடணும். ஒரு தடவை நீங்கள் உப்பு அழிக்கிறதுக்கு ஒரு வேலை செய்யறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட உப்பு அழிஞ்சே போயிடணும், அதுக்கப்புறம் உப்பு வரவே கூடாது. அந்த மாதிரி ஒரு வேலை இருந்ததுன்னா பூமியோட உப்பு அழிச்சிடலாம், ரைட்டு தானே? நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரே தடவை தான் உப்பு அழிக்கிற வேலையை செய்யணும், அதுக்கப்புறம் உப்பு வரவே கூடாது. ஒரு தடவை விளைச்சலை உற்பத்தி பண்ணுறதுக்கு ஒரு தொழில்நுட்பம் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட வாழ்நாள் பூரா விளைஞ்சு கொட்டிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி வேலை தான் நம்மளால் உண்மையாகவே செய்ய முடியும். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் புதுசு புதுசாக கற்றுக்கிற தொழில்நுட்பங்களை தானே இன்றைக்கி இளைஞர்கள்லாம் விட்டுட்டு ஓடுறதுக்கு காரணமாக இருக்குது. எந்த தொழில்நுட்பமும் முழுமையானதாக இல்லை, எளிமையானதாக இல்லை. காலப்போக்கில் ஏற்கனவே விவசாயம் செஞ்சவங்களும் ஓடி போயிட்டாங்க, புதுசாக வர்ற இளைஞர்களும் வந்து பார்த்த பிறகு ஓடி போகிறாங்க. அந்த மாதிரி ஒன்றா தமிழர் வேளாண்மை இல்லவே இல்லை. உப்பு அழிக்கிறதுலேயும் சரிதான், சாதாரணமாக சோத்தில் வந்து நீங்கள் சாப்பிட்றோம், குழம்புல கொஞ்சம் உப்பு அதிகமாகிட்டால் என்ன செய்வோம், தண்ணி எடுத்து ஊற்றிப்போம், ரைட்டா? இப்போ உப்பு அதிகமாக உப்பு குறைஞ்சி போச்சு அதில், ஆனால் நீங்கள் சாப்பிடுவீங்க, இப்போ முதல்ல சாப்பிட முடியாது சாப்பிடுவீங்க. என்னன்னு கேட்டால் உப்போட அளவு அதே அளவு தான், ஆனால் தண்ணீர் அதிகமாகும் போகும்போது அது வந்து எடுத்துக்கக்கூடிய தன்மையுடையதான் மாறுது, சரியா? உப்போட அளவு நீரில் குறைஞ்சி போகுது. நீர் தான் உப்பை தண்ணீரில் கரைச்சி மிகப்பெரும் அளவில் குறைச்சலான அளவாக காண்பிக்குது. பூமியில் இருக்கிற உப்பு உப்பாக தான் இருக்கும். ரெண்டாவது, ஒரு பொருளை எரிக்கும் போது கடைசியாக மிஞ்சது உப்புங்க. பொருள் எரிக்கப்படுறதுங்கன்னா வெப்பத்தால் தாக்கப்படுறது. மண் வந்து மிகப்பெரிய அளவில் பூமியிலேருந்து நீரை உறிஞ்சதுனால பூமியினுடைய மையப்பகுதியிலேருந்து வர்ற வெப்பம் தாக்கிறதுனால தாங்க மிகப்பெரிய அளவுடைய உப்பே உருவாகுது பூமியின் உள்ள. நீங்கள் மிகப்பெரிய அளவில் நீரை நிறுத்தும் போது இந்த உப்பு நீர்த்து போய் கொஞ்சம் கொஞ்சமாக புவியீர்ப்பு விசையின் வழியாக கீழ் நோக்கி போகும். அதோடு இல்லாமல் பல பொருட்கள் வந்து உப்பை வந்து தாதுப்புகளாக மாற்றும். தாதுப்புகள்லாம் உங்களுக்கு தெரியும், நம்ம உயிர் வாழறதுக்கே தாதுப்புகள் ரொம்ப அவசியம். தாதுப்புகள் இல்லைனா உயிர் வாழ முடியாது. உப்பு ஆட நஞ்சு, சரியா? உப்பு வந்து ரொம்ப கூடியது, குளோரின் இருக்குது. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்த வருஷம் உப்பு அதில் வந்து நல்லது கிடையாதுன்னு நம்ம நிறையா சொல்கிறோம். இப்போ அது வேறு விஷயம், அந்த உப்பை வந்து நிறைய பொருட்கள் மாற்றும். உதாரணத்துக்கு சோடியம் குளோரைட் இருக்கு பாருங்கள், அதை நத்தைன்னு சொல்கிறோம் பாருங்கள். நத்தைன்னு அந்த செத்து போன பிறகு நத்தை ஓடு இருக்கு இல்லையா, அதை கால்சியம்னு சொல்லுவோம். இந்த கால்சியம் சோடியம் குளோரைடுன்னு சொல்லும்போது கால்சியம் குளோரைடாக மாறும். அது வந்து உடம்புக்கு தேவையான ஒரு முக்கியமான சத்தாக மாறும். சோடியங்கிறது தனியாக ஒரு வாயுவாக பிரிஞ்சு தனிமமாக பிரிஞ்சு வெளியில் போயிடும். இந்த மாதிரி நிறைய பொருட்கள் நிறைய மண்துகள்களை கடந்து இந்த உப்பு கீழ் நோக்கி போகும்போது உப்பு தாது உப்புக்களாக மாறும். நீரோட கலக்கும் போது மிகப்பெரிய அளவில் இந்த ஊர்த்தன்மை நீர் மிகப்பெரும் அளவில் கட்டப்படும் பொழுது உப்பு கழிப்புவாக மாறும். கழிப்புங்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியுமா, கழிப்புனா மகிழ்ச்சின்னு அர்த்தம். கழிப்படைந்தான மகிழ்ச்சி அடைந்தான். நஞ்சை நிலம் எல்லாமே களிமண் பூமியாக தான், அந்த கழிப்பு தான் மிக உயர்ந்த வண்டலாகும். அதில் விளையிற விளைச்சல் தான் மிக உயர்ந்த விளைச்சலாகும், சரியா? மிகப்பெரும் அளவில் நீரை நிறுத்துறதன் மூலமாக பூமியில் உள்ள உப்பினுடைய அளவை குறைக்கலாம். அந்த நேரத்தில் எப்படி நீரை நிறுத்த முடியும்னா மழைக்காலங்களில் தான் நிறுத்த முடியும். மிகப்பெரும் அளவில் வரப்பை உயர்த்தி அந்த நீரும் பூமியில் மட்டுமே தங்கிறது மாதிரி இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது அந்த உயரமான வரப்புகள். அது வந்து இந்த வெப்பத்தை சரியாக நீரை ஆவியாக விடாமல் தடுத்துடும். நிலத்துக்கு மேலே தண்ணியை ஊற்றினா காஞ்சிரும், ஒரு பள்ளம் தோண்டி தண்ணியை ஊற்றினா அப்படியே நிற்கும், ஈரம் இருக்கும், சீக்கிரம் காயாது. அது மாதிரி இந்த வரப்பு உயர்த்தினதுனால நீர் பூமியை விட்டு சீக்கிரம் பிரியாது. அது உப்பை என்ன செய்யும், கரைச்சிக்கிட்டே இருக்கும். காலப்போக்கில் சிறிது சிறிதாக உப்பு அழியும். பூமியிலேருந்து வெப்பம் மிகப்பெரும் அளவில் மண்கண்டத்தை தாக்காது. நீர் அதிகமாக பூமி உள்ளே இருந்தால் உப்பே உருவாகாது. முதல்ல ஒரு பொருளை கடைசி கட்டமாக வருத்திங்கன்னா தான் உப்பு வரும், கடைசியாக சாம்பலான போகிறதுக்கு பிறகு தான் உப்பு. பூமியிலேருந்து நீரை வெளியேற்ற வெளியேற்ற உப்பு அதிகரிச்சுட்டே போகும். மழை நீரை சேர்க்க சேர்க்க இயற்கையாகவே உப்பு குறைஞ்சிட்டு போகும், உப்பு உருவாகாது.
உருவான உப்பையும் நம்ம கரைச்சிட முடியும். கடலோரத்தில் மிகப்பெரிய உள்ள நீரை நிறுத்துறதுனால கடலுக்கு எதிராக பூமி உள்ள நீர் இறங்கி கடல் மட்டத்துக்கு எதிராக பூமியே மேலே எழும்போம், கடல் மட்டம் தாழ்ந்து போகும். சரியா? நன்றி, வணக்கம்.